புதுச்சேரியில் திருட்டுத்தனமாக செயல்பட்டு வந்த கள்ளச்சாராய ஆலையை காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து கள்ளச்சாராயத்தை செய்தனர் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடப்பட்டுள்ளது மேலும் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்பவர்களை அவ்வப்போது போலீசார் கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அருகே ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக கலால் துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கலால் துறை அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்புடன் ஆண்டியார் பாளையம் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு வீட்டின் கொள்ளைப்புறத்தில் கள்ளத்தனமாக சாராயம் தயாரிப்பதை கண்டுபிடித்தனர் கலால் துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் வருவதை அறிந்து சாராயம் தயாரித்தவர்கள் தப்பிச் சென்றனர் இதனையடுத்து கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையில் அந்த இடத்தின் பூட்டை உடைத்து அதிகாரிகள் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அங்கிருந்து ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட இருபது பிளாஸ்டிக் கேன்களில் அடைக்கப்பட்டிருந்த ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் தலா இருநூறு மில்லி அளவில் அடைக்கப்பட்டிருந்த இருநூற்று எழுபது சாராய பாக்கெட்டுகள் சாராயம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தின் மதிப்பு ஒன்றரை லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே இடத்தின் உரிமையாளர் ராஜசேகர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர் அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க